அத்தவன் நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்று 7ஆம் தேதி மார்ச் மாதம் 2016 திங்கட்கிழமை. இன்று எமது கரங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளில் எமது பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி நாளேடானது அரசாங்கத்துடன் விரைவில் பேச்சு, ஆராய சம்பந்தன் தலைமையில் விசேட குழு என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் விரைவில் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்த பேச்சுவார்த்தையொன்று இடம்பெறவுள்ளதாக தெரிய வருகிறது. அதேவேளை நேற்று ஞாயிற்றுக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இது தொடர்பில் ஆராயும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவரும் கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் தலைமையில் குழுவொன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் தேயிலைக்கு சரியான விலை கிடைப்பதும் இல்லை, தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடைப்பதும் இல்லை, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழில் உரை என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கின்ற செய்தியில் நமது பார்வையை செலுத்தலாம். தேயிலைக்கு சரியான விலை கிடைப்பதும் இல்லை, தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடைப்பதும் இல்லை, பொய் சொல்லி வாக்குகளை பெற்ற அரசாங்கம் உங்களை கவனிப்பதும் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழில் உரையாற்றுகையில் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அச்சத்தை ஏற்படுத்தும் ஆயுத கலாசாரம் என்கின்ற தலைப்பிலே வழியாக இருக்கிறது. நாட்டில் மீண்டும் கொழும்பு உட்பட பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் வன்முறை சம்பவங்களும் அதிகரித்து செல்லும் நிலைமையை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக கொழும்பிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் பாதாள உலக கோஷ்டிகளுக்கு இடையிலான மோதல் சம்பவங்களும் அதிகரித்து செல்கின்றன. குறிப்பாக கடந்த சில தினங்களாக நாட்டில் துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமையும் கொழும்பில் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு முன்னால் துப்பாக்கி பிரயோக சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் கர்ப்பிணி பெண்ணொருவர் படுகாயமடைந்த நிலையில் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பதாக அண்மைய நாட்களாக நாடு தழுவிய ரீதியில் அதிகரித்து வரும் ஆயுத கலாசாரம் தொடர்பான விடயங்களை விரிவாக ஆராய்வதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரல் நாளேடானது போர்க்கால நடவடிக்கைகள் மீண்டும் நடைமுறையில் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. பாதாள உலக குழுக்களை கையாள்வதற்கு போர்க்காலத்தில் கையாளப்பட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருகிறது. யுத்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட வீதி தடைகள் மற்றும் வாகனங்கள் மீதான சோதனைகளை போலீசார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அதனோடு தொடர்பட்ட மற்றொரு செய்தியாக பாதாள உலக கும்பலை ஒழிக்க ஜனாதிபதி அதிரடி நடவடிக்கை என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று வெளியாகியிருக்கிறது. பாதாள உலக குழுவினர் உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் சகல குழுக்களையும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் உத்தரவிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. தினக்குரலின் மலையக செய்திகள் பக்கத்தில் கூட்டு ஒப்பந்த விடயத்தில் ஜனாதிபதியும் பிரதமரும் நேரடியாக தலையிட வேண்டும், முன்னாள் எம்பி லால் காந்த என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று வெளியாகி இருக்கிறது. தோட்ட தொழிலாளர்களது நாட்சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிப்பதற்காக இவ்விடயத்தில் ஜனாதிபதி, பிரதமர், தொழில் அமைச்சர் ஆகியோர் உடனடியாக தலையிட வேண்டும் என ஜேவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் எம்பியுமான கே டி லால் காந்த தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் டெங்கு அபாயம், அதிக விழிப்புணர்வு தேவை என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது. ஆட்கொல்லியாக உருவெடுத்திருக்கும் டெங்கை பரப்பும் காவியான நுழம்பை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டாலும் கூட ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்தும் இந்நோயினால் பீடிக்கப்படுகின்றனர். கடந்த ஜனவரி மாதத்தில் 8506 பேர் டெங்கினால் பீடிக்கப்பட்டதாக உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனவரி தொடக்கம் பிப்ரவரி வரையான காலப்பகுதியில் பாதிக்கப்பட்டோரின் தொகை 9036 ஆகும். இதில் 551க்கும் மேற்பட்டோர் மேல்மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். டெங்கு பாதிப்பை அதிகளவில் கொண்டிருக்கும் மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் கொழும்பு மாவட்டத்திலேயே அதன் தாக்கம் அதிகமாக காணப்படுவதாகவும் இதனால் டெங்கு கட்டுப்பாட்டு செயல் திட்டத்தை அடுத்ததாக இந்த மாவட்டத்தில் ஆரம்பிக்கப் போவதாகவும் டெங்கு எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பணிப்பாளர் டாக்டர் ஓ.ஆர்.எம். தௌஃபிக் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அதிகரித்து வருகின்ற டெங்கு நோய் தாக்கம் தொடர்பான விடயங்களை விரிவாக அறிவதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய சுடருளி நாளடானது
பாதாள கோஷ்டிகளை கட்டுப்படுத்த போலீஸ் ராணுவத்துக்கு மைத்ரி நேற்று உத்தரவு என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இது தொடர்பான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருந்தோம். அதனோடு தொடர்பட்ட மற்றொரு செய்தியாக, நல்லாட்சி அரசிடம் நடவடிக்கை இல்லை, மகிந்த குற்றச்சாட்டு என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தனது ஆட்சியின் போது ஒடுக்கப்பட்டிருந்த பாதாள கோஷ்டிகளின் குற்றச் செயல்கள் நல்லாட்சியில் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளன என்று சாடியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ. கண்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம், ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கைதிகள் விடுதலை சாத்தியம் என்கின்ற தலைப்பிலே கேள்விக்குறியுடன் கூடியதாக வெளியாகியிருக்கிறது. எதிர்வரும் ஏப்ரலில் தமிழ்நாட்டில் மாநில சட்டசபை தேர்தலுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகவிருக்கும் நிலையில், முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தொடர்பாக சிறையில் இருந்து வரும் தமிழ் கைதிகள் அனைவரையும் விடுவிப்பதற்கான முயற்சியில் முதல்வர் ஜெயலலிதாவின் அஇதிமுக கழக அரசு இறங்கியிருப்பதானது அரசியல் மட்டத்தில் அங்கு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதாக, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளின் விடுதலை தொடர்பான விடயங்களை விரிவாக அறிவதாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய உதய நாளடானது வெள்ளை கொடியுடன் வந்த 150 பேரை பஸ்ஸில் கொண்டு சென்றது ராணுவம் நேரில் கண்டதாக பெண்ணொருவர் ஆணைக்குழுவிடம் ரகசிய சாட்சியம் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அதேபோல இன்றைய வலம்புரி நாளடானது 14வது நாளாக தவிக்கும் கைதிகள், விடுதலையை வலியுறுத்தி யாழில் இன்று அடையாள உணவு தவிர்ப்பு, ஒருமித்த குரலுக்கு மன்னார் பிரஜைகள் குழு அழைப்பு என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய டெய்லிமிரர் நாளடானது பாதாள உலக குழுக்களை முற்றாக ஒழிப்பதற்கு பாதுகாப்பு படையினருக்கு ஜனாதிபதி உத்தரவு என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. அதேபோல இன்றைய லங்காதீப நாளடானது போலீஸ் நிலையங்களில் மீண்டும் புலனாய்வு பிரிவு, பிரதமர் போலீஸ்மா அதிபருக்கு பணிப்பு என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்ற உலக செய்திகள் பக்கத்தில், டெட் க்ரூஸை தவிர ஏனைய குடியரசுக் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து விலக வேண்டும், டொனால்டு டிரம்ப் அழைப்பு என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் குடியரசுக் கட்சியின் முன்னணி வேட்பாளராக உள்ள டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதி வேட்பாளர் நியமனம் தொடர்பில் தமது ஒரே போட்டியாளராக டெட் க்ரூஸ் மட்டுமே உள்ளதாகவும், ஏனைய வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில், சிவராத்திரியை சீர்குலைக்க குஜராத்திற்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவல், முதன்முறையாக இந்தியாவுக்கு தகவல் அளித்த பாகிஸ்தான் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய வீரகேசரியின் கேலிச்சித்திரமானது, நேற்று முன்தினம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதனையடுத்து அரசியல் பிரமுகர்கள் பலரும் அச்சத்தில் மூழ்கியிருக்கின்றனர். இதனை சித்தரிக்கும் வகையிலே, கூட்டமொன்றுக்கு செல்வதற்கு தயாராக இருந்த அரசியல் பிரமுகர் ஒருவர் பத்திரிகையிலே வெளியாகிய சிறைச்சாலைக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு என்ற செய்தியை பார்த்து பீதியில் ஆழ்ந்திருப்பதாகவும், அதற்கு அவரது உதவியாளர், தலைவரே நல்லா விசாரிச்சிட்டேன், கூட்டம் ஜெயில இல்லையாம், கோவில்ல, பயப்படாம வாங்க என்று கூறுவதாக இன்றைய கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரமானது, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீட்டு திட்டம் அமைத்துக் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதிகள் பலராலும் பல நேரங்களில் வழங்கப்பட்ட போதிலும் இதுவரை அதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை. இதனை சித்தரிக்கும் வகையிலே, பானை ஏற்றப்பட்ட அடுப்பினுள் பூனை தூங்குவதாகவும், அந்த பானையை சுற்றி சிலந்திகள் வலை அமைத்திருப்பதாகவும் இங்கே சித்திரம் காட்டப்படுகிறது. அதாவது, இந்த அடுப்பிலே சமையல் செய்வதாக இருந்தால் பூனையை விரட்டிவிட்டு சிலந்தி விலைகளையும் அகற்ற வேண்டும். அதே போல யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீட்டு திட்டம் அமைத்துக் கொடுக்கப்படும் என்ற வெறுமனே வாக்குறுதிகள் செயல் வடிவம் பெற்றால் மாத்திரமே அந்த வாக்குறுதிகள் வலிமை பெறும் என்பதாக இன்றைய கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக பாதாள உலக கோஷ்டியினரது செயற்பாடுகள் அதிகரித்து வருகின்றது. இதனை சித்தரிக்கின்ற வகையிலே, நிலத்திற்குள் இருந்து மேலே வந்துள்ள பாதாள உலக கோஷ்டிகளில் ஒருவர் மற்றொரு பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவரை மேல் நோக்கி இழுப்பதாகவும், இழுக்கப்படுகின்ற பாதாள குழு உறுப்பினர் யோசனை ஆழ்ந்திருப்பதாகவும், அதற்கு மற்றைய பாதாள குழு உறுப்பினர், அட பயப்படாம வாப்பா, அங்க மகிந்தவின் தங்க புதையில இல்லை, மறுபடி ஏதாவது புதை குழியை தோண்டிக் கொண்டிருப்பாங்க, அதனால் பயப்படாமல் நாம் பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபடலாம் என அவரை மேல் நோக்கி இழுப்பதாக இன்றைய கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது.
இதுவரை கொழும்பு மற்றும் யாழ் பிராந்தியம் ஆகியவற்றிலிருந்து வெளியாகிய பத்திரிகைகளின் செய்திகளை நாங்கள் அலசியிருந்தோம். மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.